हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इतना कोडेकाल आना वो नम्बर माड़ी तोटा वो परामरी रोम कुछ अधिक नम्बर वो कुछ केर चुके अदकान पैंकोड़े वो वाले नम्बा मुड़ से वो नम्बर कोड़े नम्बर सूपर वल्त अरवड़ा अगर चिन्ह चिंतक मट से இங்க பாருங்க இப்போ நான் வந்து இந்த நித்தியமலை எல்லாமே கட் பண்ணி விட்டேன் சூப்பரா வந்து இப்போ நல்லா தளிர் விட்டு இப்போ முட்டுகள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னும் வந்து நமக்கு ஒரு வாரத்துல நமக்கு நிறைய பூக்களே பூக்க ஆரம்பிச்சிரும் நம்ம தோட்டத்துல ஆல்ரெடி எல்லா பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ நித்தியமலையும் சேர்த்து நமக்கு பூக்க போகுது இங்க பாருங்க ஆடி மாசத்துக்கு போட்ட இந்த மிளகாய் செடி எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு பழைய செடி வந்து ஒரு நாலு செடி சுட்டி பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க அப்படியே yellow colorல இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஆடி மாசத்துக்கு போட்ட செடிகள் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மாற்றி வச்ச செடி இப்போ அதிலே வந்து ஒரு மூணு செடி வந்து நமக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இப்போ நான் பழைய செடியெல்லாம் வந்து நான் எடுத்து போட்டுற போகிறேன் அதில் கொஞ்சம் மிளகாயெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து புது நாற்றுகள் நிறையா இருக்குது நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஒரு செடியில் வந்து நமக்கு மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வருடம் முழுக்கவும் வச்சு வளர்க்கலாம் இல்லைனா வந்து நமக்கு ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம வந்து மாற்றிட்டே போக மாதிரி இருக்கும் சில செடிகளை அறுவடை வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகி போச்சுன்னா நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்து பார்க்கலாம் அப்படி இல்லை ரொம்பவும் வரலன்னா நம்ம அதை செடி எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு செடி மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம தொட்டியில் நம்ம செடி நம்ம மாடி தொட்டி நிறையா வந்து நமக்கு தக்காளி நாற்றுகளும் மிளகாய் நாற்றுகளும் நிறையா இருக்குது நமக்கு எடுத்து வைக்கிறதுக்கு தொட்டி தான் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சில செடிகளை வீணாக போன உடனே எடுத்து மாற்றிடுவேன் இப்போ தான் பண்ண போகிறேன் இந்த செடி எடுத்துலாம்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நிறைய பூக்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு சரி நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு அறுவடை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் சொல்கிறத வச்சுட்டேன் மீதி ரெண்டு செடியை மட்டும் நான் வந்து எடுக்க போகிறேன் இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் மிளகாயெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பறிச்சிக்கிட்டு நம்ம வந்து செடியை எடுத்துகிட்டு இந்த மண்ணெலாம் கொட்டி நம்ம வந்து இன்றைக்கி கிளறி விட்டுட்டு எல்லாம் காய வச்சுட்டு அதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துகிட்டு நம்ம உரம்லாம் கலந்து வைக்க போகிறோம் இப்போ நான் வந்து சில விதைகள்லாம் வாங்கி வந்து நான் போட்டிருக்கிறேன் அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது நமக்கு இப்போ வந்து நாற்றுகள் ரெடியாகணும் நமக்கு வந்து தொட்டுகள் தேவைப்படும் அப்போ நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் அதுக்கு நான் இப்போயே என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெண்டு தொட்டியாக வந்து நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்ருக்குறேன் இதெல்லாம் வந்து இப்போ அறுவடை முடியுதோ அந்த தொட்டி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நாற்றுகள் ரெடி ஆகிறதுக்கும் நம்ம மாற்றி வைக்கவும் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் பழங்கள் பெருசு பெருசாக நல்லா குண்டு குண்டாக இருக்குது குண்டு பச்சை மிளகாய் நீட்டு பச்சை மிளகாய் எல்லாமே சூப்பராக நம்ம தோட்டத்தில் நல்லா வளர்ந்து வருது மிளகாய் பொறுத்த வரைக்கும் நான் வந்து விதைகள்லாம் வாங்கிலாம் போடலை நான் காய்கறி கம்போஸ்டிங் போடுறதுலேயே எனக்கு வந்து அங்கங்கே வந்து மிளகாய் செடி வந்து வளர்ந்து வந்துடும் அதை நம்ம எடுத்து ரீபாட்டிங் பண்ணி வச்சாலே போதும் நம்ம வந்து பெருசாக ஒன்று நம்ம வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை நல்லா வெயில் தேவைப்படும் மிளகாய் செடிக்கெல்லாம் நமக்கு வந்து வெயிலில் வைக்கணும் அப்போ நமக்கு சூப்பராகவே நமக்கு வந்து அறுவடை கொடுக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நம்ம வந்து மண்புழு உரம் இல்லைன்னா வந்து காய்கறி கம்போஸ்ட் நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி போட்டாலே போதும் பூக்கள் வச்சு நல்லா காய் காய்கறி சமயத்தில் நம்ம வந்து தேமோர் கரைசல் அப்படி இல்லைன்னா வந்து புளிச்ச மோர் கரைசல் பெருங்காய கரைசல் நம்ம கொஞ்சம் மேலே இலைகளுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் இதில் நமக்கு வந்து சூப்பராக பூக்கள்லாம் வந்து காயாக மாறி நிறைய காய்கள் கொடுக்கும் நம்ம தோட்டத்தில் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க நான் பச்சை மிளகாய் வந்து அடிக்கடிக்கு நான் வந்து இப்போ பறிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் டெய்லியுமே இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே நான் பறிக்கிறேன் மிளகாய் ஒன்றுலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் அதேமாரி காரமும் நல்லா காரசாரமாக இருக்குது சட்னிலாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகாய் போட்டாலே நல்லா சூப்பராக காரமாக இருக்குது அது நம்ம வீட்டிலே எந்த ஒரு கெமிக்கல் உரமும் சேர்க்காமல் நம்ம வந்து ஆர்கானிக்கான உரத்தை பயன்படுத்தி நமக்கு சில காய்கறிகள் மட்டும் மறுபடியும் பண்ணி சாப்பிடும்போது அதுக்கு தனியான ஒரு மன அமைதி கிடைக்குது சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு பாருங்கள் இப்போ வந்து மிளகாயெலாம் கொஞ்சம் பறித்து எடுத்துட்டேன் அந்த செடிகளே வந்து ஒரு மூணு செடியை வந்து நான் பிடிங்கி எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் கொட்டி விட்டுட்டேன் இன்றைய மாடி தோட்டத்தில் நான் இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பூக்கள் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் நான் பறிச்சிக்கிட்டேன் மிளகாயும் நான் பறிச்சிக்கிட்டேன் இன்றைய அறுவடை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வெண்டை செடியெலாம் வந்து நான் நாற்று போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தொட்டி மாற்றி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைங்கிறது அதெல்லாம் நான் முடிச்சுட்டு போகிறேன் வாங்க நம்ம வந்து வெண்டை செடி வீக்கு பார்க்கலாம் வெண்டையெல்லாம் பாருங்கள் நான் எடுத்து இப்போ வந்து ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் வளர்ந்து வரட்டும் சிகப்பு வெண்டை தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்